டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். வரும் நவம்பர் 10 முதல் அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போ தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. கள்ள உறவு அப்படின்னு என்ன இப்ப சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து இப்ப லீகல் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துருச்சு. அவங்களோட விருப்பத்துக்கு பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி இவங்களை கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அபோவ் 50 இருந்துட்டு அவங்க இப்படி பண்றது வந்து அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு பையன். கள்ள உறவு அப்படின்னு என்ன இப்ப சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து இப்ப லீகல் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துருச்சு. அவங்களோட விருப்பத்துக்கு சமூகத்தின் பார்வையில. ஆமா, ஸோ நம்ம நான் பார்த்த ஒரு கேஸ் அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி, ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுக்க வந்தா. இந்த மாதிரி கல்யாணமாகி ஒரு 4 மாதம் ஆச்சுங்க மேடம். லவ் மேரேஜ் தான். ரொம்ப போராடி எங்கள் வீட்லெலாம் வந்து வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பட் எங்கள் மாமியார் வீட்லேயும் அவங்களும் ரொம்ப ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் வந்து ரொம்ப வீட்டில் இல்லை, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில் மாமனார் இல்லை, மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நான் மாமியார் வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் என்னை கல்யாணமானதுலேருந்தே வந்து ஒரு வாரம் 2 வாரம் மட்டும்தான் வந்து நான் அப்படி கொஞ்சம் வீட்டில் இருந்திருப்பேன். நான் வேலைக்கெல்லாம் எதுவும் போகிறதில்ல. ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்கள் மாமியை வந்து ஏதாச்சும் வேண்டுதல் நேர்ச்சின்னு சொல்லிட்டு ஏதாவது கோவிலுக்கு போக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்னை தனியாக அனுப்பி விடுறாங்க. கேட்டால் எதுக்கு அவர் கூட போகிறேன்னு சொன்னால், இல்லை நீ மட்டும் தான் நீ தனியாக போகணும், அவனுக்கு வேலை இருக்குது, அவன் காலையில் போனால் நைட்டு தான் வருவான், அதனால நீ தனியாக போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு நிறைய ஊர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவை ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவையாவது இல்லைன்னா ஒரு தடவை வேலைக்கு போயிடுவாங்க. யாரு இப்போ அந்த பர்சனுடைய சன்னு நேர்ச்சி பண்ணதே வந்து நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டீங்கன்னா நிறைய இந்த கோயில் அந்த கோவில் எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்னாலும் நேர்ந்திருக்கேன், அதனால நீ மட்டும் போயிட்டு வரணும். சரி நீங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும், இல்லம்மா நீயே தனியா போயிட்டு வா, நான் உன்னதான் உன்ன தனியா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரிதான் வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் கல்யாணமே 4 மாசம் வச்சு நான் ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் நிம்மதியா இருந்திருப்பேன். விருந்துக்கு போனனோ இல்லையோ, ஆனா கோவில் கோவிலா போயிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ சம்திங் ராங். எனக்கு இது வந்து ஒரு மாதிரி சந்தேகம் வர மாதிரி இருக்கு. மாமியார் சந்தேகப்படுறதா, இல்ல மாமியாரும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து ஏதாவது பண்றாங்களே, எதுக்கு இப்படி வந்து அனுப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு என்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நாங்க பாக்க ஆரம்பிச்சோம். பார்க்க ஆரம்பித்தா இவங்க வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது இவங்க நார்மலாக மற்ற நாளெல்லாம் சாதாரணமாக இருக்கிறாங்க. அவங்க மாமியார் சாதாரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பக்தி இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ இவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கோயிலுக்கு போகிறது வேண்டிக்கிறது அப்படி இருந்தால் தானே ஒரு கோவிலுக்கு அனுப்புவாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க சும்மா நார்மலாக இருக்காங்க. பையன் காலையில் வேலைக்கு போகிறாரு வராரு, இவங்க வீட்டில் இருக்கிறாங்க, மார்க்கெட் போகிறாங்க வராங்க. பட் வந்து அவங்களோட நடவடிக்கையில் வந்து எங்களுக்கு தொடர்ந்து பார்க்கும் போது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ரெகுலராக ஒருத்தர் வீட்டுக்கு வர போக அப்படி இருந்தாங்க. கொஞ்சம் பேரெல்லாம் வந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் அவங்க அண்ணன் அவங்க ரிலேஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போனாங்க. பட் ஒருத்தர் மேலே மட்டும் எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வர டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்தியானம் 1:30 அவ்வளோ. அங்கே பக்கம் வீடு நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீட்டில் எல்லாருமே வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் இந்த தூங்குற டைம் அந்த மாதிரி டைம்ல 2 மணிக்கு வந்துட்டு 4 மணி வரைக்கும் இருக்காரு போறாரு. எங்களுக்கு அவர் வர போறதுல வந்து நார்மலா ஒரு பர்சன் வந்துட்டு போறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அது ரொம்ப உற்று அப்படியே நல்லா தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சோம். இவங்க இங்கே போகும்போது எல்லாமே வந்து இவங்க கோவிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி கழிச்சு வராங்க. வெளியூருக்கெல்லாம் கோவிலுக்கு போனாங்க அந்த 2 அந்த டைம்ல தான். மற்றவங்களாம் ரெகுலராக வராங்க, சாதாரணமாக வந்துட்டு போகிறாங்க சொந்தக்காரங்களை. இவர் மட்டும் அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் வராரு. அவரோட வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக நிறுத்தி வச்சுட்டு வர்றது, வீட்டுக்கிட்ட வந்து நிறுத்தி சும்மா சாதாரணமாக வர மாதிரி வராரு. அவர் வரும்போதுமே வந்து வந்து அப்படி ஒரு மாதிரி அக்கம் பக்கம் பார்க்கறது அது ஒரு மாதிரி சந்தேகம். ஸோ இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக நாங்கள் இந்த மாதிரி கேஸ் பார்க்கும்போது இந்த இதை வச்சு ஒருத்தவங்களுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்க முடியாது. பட் இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் பார்த்தோம். அந்த இதை நாங்கள் என்னன்னு சொல்ல முடியாது. பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணி இவங்களை கோவிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க சன்க்கும் இது தெரியாது, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை.
பொண்ணு வந்து அவர் வந்து கல்யாணம் இவங்க வந்து மாமியார் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்தே நீங்க தனியா போய்க்குங்க, அதான் நல்லது, தனி குடித்தனம் போய்க்குங்க, ஏன்னா நான் யாருக்கும் பாரமா இருக்கல, உங்களுக்கு எதுக்குது, நீங்க சின்னஞ்சிருசுங்க, நீங்க தனியா போயிருந்துக்குங்க அப்படியே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் பையன் தான் வந்து ஒரே பையன் அப்படிங்கறனால அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும், தனியா விட்டு போக கூடாது சொல்லிட்டு அவங்க கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. ஆனா அங்க வந்து இப்படி ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியல. இது கண்டுபிடிச்சோம். இது உங்க உங்க கிளைண்ட் என்ன சொன்னாங்க, என்ன ரியாக்ட் பண்ணாங்க அந்த மருமகன்? அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட கோயில்களுமே போயிருந்தாங்க அப்படி சொல்லல. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு, ஏன்னா வந்து ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி, தொந்தரவு இல்லாம, உனக்கு தொந்தரவு இல்ல, உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுனால வந்து நான் தனியா இருக்கிறேன், நான் என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஏஜ்டு வேற, அவங்களுக்கு வந்து அபோவ் 50 மேல இருக்கும். அபோவ் 50 இருந்துட்டு அவங்க இப்படி பண்றது வந்து அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தவங்க வந்து ரொம்ப சின்ன வயசு பையன், அவனுக்கு வந்து ஒரு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 30-40 இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து அவங்க வந்து ரொம்ப இந்த பையனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பக்கத்துல நெய்பர் மாதிரி, முதல்ல இருந்த வீட்டுக்கிட்ட நெய்பரா இருந்தவங்க ரொம்ப பழக்கமானவங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.